கங்களஹரோதையிலே வேலை செய்யோ அத்தை மகன். வெத்தலை கேட்டதற்கு வெத்தலை கேட்டதற்கு விட்டெறிஞ்சான் பட்டு துண்டை. வெத்தலை கேட்டதற்கு விட்டு துண்டான் பட்டு நன்னானே. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு இந்த மாமியார் ஆட்டு மூளை தொக்கு எப்படின்னு சொல்லி காமிக்க போகிறேன். போகலாமா? இப்போ அடுப்பை பற்றிக்கிறேன். இது எண்ணெயில் தான் நல்லா வேகணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி எண்ணெயில் தான் வேகணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சீரகத்தை போட்டேன். சின்ன வெங்காயம் நிறைய போடணும். அதுக்கு வெங்காயம் தான் அதுக்கு மெயின். நல்லா பொரியட்டும். தீராத நோயை தீர்த்து வைக்கும் ஆட்டு மூளை தக்காளி. போடுறேன். கிராமங்களில் வந்து கொக்கு 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 கொக்குன்னு இருந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரருக்கு டீச்சியோ மயனுக்கு டீச்சின்னு சொல்லிட்டாங்க. ஆட்டு மூளை தான் நாங்கள் வாங்கி கொடுப்போம். இதை சாப்பிட்டாலே போதும். கொஞ்சம் மல்லி போடுவோம். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருகப்புள்ள போட்டிருக்கல்ல, இது வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணையும் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் போட்டாக்க. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு நம்ம குழம்பு பொடியை போட்டுக்கலாம். ஏன்னா காரமாக இருக்கிறது நம்ம குழம்பு பொடியை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ரொம்ப போட வேணாம், கொஞ்சம் போட்டால் போதும். அது போட்டோடனே சீக்கிரம் வெந்தும் போடும். இது மூளை என்ன வா. மூளை அப்படியே முழுசாவே போட்டுடலாம். நம்ம அதெல்லாம் உடச்சு உடச்சு விட வந்ததில்லை, அதிலே வெந்து போயிடும். இப்போ இது வந்து ஆட்டு மூளையை போட்டிருக்கேன். அது உடைக்க வேணாம். அது நல்லா வெந்தாலே அது நல்லா பீஸ் அந்த கூட்டோட கூட்டாக ஒன்றா சேர்ந்துடும். அது நம்ம வந்து அதை உடைக்கிட வேண்டியதில்லாம். பார்த்தீங்களா, ஆட்டு மூளை உடம்புக்கு நல்லது. இந்த மாமியார் சொல்கிற யாராவது ரொம்ப முடியல எலும்பும் தோலுமாக இருக்காங்க இருமிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆட்டு மூளை வாங்கிட்டு வந்து இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா அந்த இருமல் அந்த மார்பில் வந்து அந்த எலும்பில் வந்து சளி பூரா அடைச்சிருக்குமா, அப்போ இதை சாப்பிட்டாக்கா அந்த சளியை பூரா வெளியில் கொண்டு வந்துடும். குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா, கறி எடுத்து ஆக்கி சாப்பிட்றோம், அது வந்து குழந்தைகளும் சாப்பிட முடியாது. இந்த மூளையை அப்படி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு அழகாக ரெண்டு வாய் ஊட்டி விடலாம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எழுச்சி சத்து வரும், அந்த இருமல் வராது, சளி பிடிக்காது அதுகளுக்கு. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வேகட்டும். இது மூடியெல்லாம் வைக்க வேணாம், இப்படியே திறந்தே இருந்தாலும் பரவாயில்ல. அதான் எண்ணெயில் வேகிறது. தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். சும்மா வேணும்னா இந்த மட்டுக்காரன் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அது அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா மூளை எங்கே இருக்குன்னே தெரியாது, அது அப்படியே உடஞ்சிரும். வந்துச்சுன்னா அதான் உடஞ்சிரும். இதை வந்து நீங்கள் என்ன சோறு வடித்து அந்த சோற்றில் போட்டு நல்லா பினைஞ்சு அவங்களுக்கு ஒரே ஆள் சாப்பிட்றணும். வெங்கல ரோதையில் வேலை செய்யும் அத்தை மகன்,
கங்களகரோதையில் வேலை செய்யோ அத்தை மக வெத்தலை கேட்டதற்கு வெத்தலை கேட்டதற்கு விட்டெறிஞ்சாம் பட்டு துண்ட வெத்தலை கேட்டதற்கு விட்டு துண்டாம் பட்டு நானே நானே உத்திரத்து தூணு போல ஒப்படைச்ச உங்கையில் நானே தனத்தானே நானே நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேனே. ஆஹா என்ன சுவை! சோத்தில் போட்டு நல்லா பிணைஞ்சு அப்படி நீங்கள் மெல்ல வேண்டாம் முழுங்க வேண்டாம் அப்படியே முழுங்கினாலும் வாயில் வச்சாலும் கடகடான்னு உள்ளே போயிடும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஆட்டு மூளை எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். இதே மாதிரி அடுத்து ஒரு வித்தியாசமான சமையலில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.